हलो फ्रेंड्स वेलकम टू मॉम्स लिटिल किचन इप्पोदा नम्म चैनल फर्स्ट टाइम पाक्रवंगला कीले इरुक्क सब्सक्राइब बटन प्रेस पन्नी सब्सक्राइब पन्निकोंग कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ऐकानियुम प्रेस पन्निकोंग अप्पडिये ऑल ங்கற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற वीडियोस உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு மாடல்ல இந்த பை எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம் இது அப்படியே கையில பிடிச்சிட்டு போற மாதிரி நான் செஞ்சிருக்கேன் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு 2 இன் 1 ஆ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்துட்டு அதுக்கு அப்புறம் சாதா கூட மாதிரி எடுத்துட்டு போலாம் அதுக்கு நான் அப்படியே சொல்றேன் பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் வெறும் கைப்பிடி மட்டும் போட்டு கூட வச்சுக்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு புரியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய விதமான கூடைகள் போட்டுருக்கோம் இந்த மாதிரிலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போலாம் நம்ம கடையில் வாங்குவோம்ல சின்னதா கையில பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வாங்குவோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு போலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனல்ல நிறைய கூடைகள் இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க 1 2 3 4 5 ஒரு 5 அடி எடுத்துக்கோங்க 5 அடி ஒரு வயர் கட் பண்ணிட்டு மீதி எல்லா வயரையும் அத வச்சே கட் பண்ணிக்கலாம் 5 அடியில நான் மொத்தம் 17 வயர்ஸ் கட் பண்ணிருக்கேன் நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு கட்டை பிரிச்சிருங்க உள்ளார இருக்கிற கட்டி இருக்கிறத கட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சிக்கு விலாம இருக்கும் கவர்ல இருந்து எடுக்காதீங்க 17 வயர் கட் பண்ணிருக்கேன் நீங்க பேஸ் போடும்போது நீங்க கிரே கலரை அந்த சிமெண்ட் கலரை கூட பேஸ் போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் ஒரே மாதிரி வரும் சைடுல வெள்ள வராம ஒரே மாதிரி வரும் நான் வந்து பேஸ் வந்து இப்ப வெள்ள கலர்ல நான் போடுறேன் இப்படி கட்டி வெச்சுக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பின்றத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் கட்டனேல அந்த மாதிரி கட்டி வெச்சிக்கணும் அப்பதான் சிக்கு விலாம இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு வயர் எடுத்து சமமா மடிச்சிக்கிட்டு இந்த கட்டோட இருக்குதுல்ல எடுத்து அந்த வயர் வந்து ஒரு விரல் அளவு கம்மியா இப்படி வச்சி அந்த ரெண்டா மடிச்சதுல இருந்து அப்படி வைக்கணும் வச்சிட்டு எடுத்துட்டு வந்து அது மேல மாட்டுங்க மாட்டிட்டு கீழ இருக்கிற வயரை மேல வைங்க அதே மாதிரி சைடுலயும் பாருங்க அடியில இருக்குல்ல அந்த வயர் எடுத்து அந்த ஹோல்ஸ் குள்ளார விடுங்க விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கனா ஒரு முடிச்சு மாதிரி கிடைச்சிடுச்சு பாத்தீங்களா கூட பின்றதுக்கு மேலையும் கீழையும் சரியா இருக்கானு பார்க்கணும் கீழ இருக்குறத கொஞ்சம் அதிகமா இருந்ததனால மேல தள்ளி விட்டு இந்த மாதிரி பாத்துக்கோங்க சைடுல பாத்தீங்கனா ஒரு விரல் அளவு கம்மியா இருக்கும் இப்போ நம்ம வலது கை பக்கம் கட்டோட இருக்குல்ல அந்த பக்கம் தான் நம்ம மீதி கட் பண்ணி வச்ச வயர்லாம் ஜாயின் பண்ண போறோம் ஒரு ஒரு வயரையும் இந்த மாதிரி சமமா மடிச்சிக்கணும் கட் பண்ணி வச்சத மடிச்சிட்டு இந்த மாதிரி மாட்டணும் மாட்டிட்டு பாருங்க அந்த வெள்ளை வயரை மேல வச்சிட்டு நான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்ங்கிறதுனால ஒரே கலர்ல நான் போட்டு காமிக்கல மேலையும் கீழையும் சரியா இருக்கானு ஒவ்வொண்ணும் ஜாயின் பண்ணும்போது பாத்துக்கோங்க கொஞ்சம் அது ஸ்லோவா தான் காமிச்சிருப்பேன் இப்போ மீதி அடுத்த வயரும் அதே மாதிரி போடுங்க இதே மாதிரி 17 வயரையும் போடுங்க பாருங்க எல்லாமே போட்டாச்சு இப்போ மேலே சைடுல விட்டுறோம்ல அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க ஒரு விரல் அளவு கம்மியா அந்த சைடுல இருக்குல அந்த வெள்ளை அளவு கட் பண்ணிருங்க இப்போ சைடுலயே அளந்து எடுத்துட்டு வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க கட்டோட இருக்கறத மேலே போற வயரை மடிச்சிட்டு அது மேலே இத மாட்டுங்க மாட்டிட்டு கீழ இருக்கறத மேலே வச்சிட்டு சைடுல இருக்கறத இந்த மாதிரி அளந்து விட்டத அதுக்குள்ளார விட்டு இழுத்தீங்கனா இந்த மாதிரி கிடைச்சிரும் அடுத்த நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்க இப்படி கட்டோட இருக்கறத மடிச்சிட்டு மேலே போற வயரை அது சுத்துணும் சுத்திட்டு அந்த வெள்ளை வயரை மேலே வச்சிட்டு அந்த கிரே வயரை அதுக்குள்ளார போட்டுட்டீங்கனா இந்த மாதிரி இழுத்தா வந்துரும் லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த சென்டர் லைன் அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒயர் எப்பயுமே கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அது வந்து அடையாளத்துக்கு தெரியணும் இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன் சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மேலே போகிறத மடிச்சுட்டு இது மேலே மாட்டிட்டு அதே மாதிரி ஆரம்பிங்க புதுசாக போடுறவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால தான் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும் இதே மாதிரி நீங்கள் போடுங்க அந்த முடிச்சு போட்டதுக்கும் மேலே 5 லைன் நான் போட்டிருக்கேன் 1 2 3 4 5 இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் போட்டோம்ல அதே மாதிரியே தான் அந்த முடிச்சிக்கும் அடுத்த சைடு அதுக்கு தான் நான் முடிச்சு போட்டுக்க சொன்னேன் அப்போ தான் நமக்கு மேலே கீழேன்னு தெரியும் இல்லைன்னா மேலே கூட வரும்போது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் போயிடும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒயர் கட் பண்ண ஒயர் போடும்போது அதை ஜாயின் பண்ணது அடையாளத்துக்கு வச்சுக்கணும் இப்போ பாருங்க அந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு இங்கே 4 மட்டும் போடுங்க
முன்னாடி கீழே அஞ்சு லைன் போட்டிருந்தோம், முன்னாடி அஞ்சு லைன் போட்டிருந்தோம்ல, இப்போ ஒரு பக்கம் அந்த நடு லைன் இல்லாமல் ஒரு பக்கம் அஞ்சு ஒரு பக்கம் நாலு, அப்போ பத்து லைன் மொத்தம் நமக்கு வரணும். நான் அதில் எழுதியே காமிச்சிருப்பேன் பாருங்கள், அது மாதிரி போட்டுக்கோங்க. மொத்தம் பேஸ் வந்து பத்து லைன் தான் இருக்கணும். இப்போ மேலே போடுறதுக்கு மேலே போகிற மூணாவது ஒயரை மடிச்சுட்டு வெள்ளை ஒயர் கட்டோடு இருக்கிறத சொருகிற அளவுக்கு மட்டும் பின்பக்கம் பாருங்கள் கொஞ்சமாக விட்டுருக்கேன், விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அது சொருகிறதுக்கு விடணும். இப்போது வரிசையாக முன்னாடி போட்ட மாதிரி போட்டுட்டு வாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து மூளை திருப்புறது எப்படி, கார்னர் டேர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்றத காமிக்கிறேன். நம்ம சேனலில் சின்ன சின்ன மினி பேஸ்கெட்ஸு எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். குழந்தைகளுக்கும் இந்த லீவில் வந்து வெயிலுக்கு வெளியிலலாம் போய் விளையாடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களுக்கும் அதை சொல்லி கொடுங்க. குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக போட்டுக்குவாங்க. சின்ன சின்ன மினி பேஸ்கெட்லாம் போட்டு கொடுத்து காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். போயிட்டு மாம்ஸ் லிட்டில் கிச்சனில் கிரிக்கெட் பாலு பேட்டு அதெல்லாம் செஞ்சு போட்டிருக்கேன், அது தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு விளையாட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ ஸ்கார்னர் டேர்ன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க, அப்படியே வரிசையாக அந்த நீட்டம் 17 லைன் இருக்குல்ல அந்த நீட்டத்தை முடிச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே வளைச்சி இதை பின்னிட்டு வரணும், அவ்வளவுதான். இந்த வரைக்கும் பின்னிட்டு வாங்கன்னு அந்த இடம் வந்தோடனே ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஒரு லைன் பின்னிக்கிட்டு வந்துட்டேன், வெள்ளை தெரியுது பாருங்கள், ஒரு லைன் பின்னிட்டு வந்துட்டேன். ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் சமமாக தெரிகிறதுக்கு தான் ஏனிப்படி முடிச்சு போடுறது. இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுருந்ததை இப்படி பின்பக்கம் வச்சு மடித்து பிடிச்சிக்கோங்க விரலில். அதே மாதிரி கட்டோடு இருக்கிறதையும் மடிச்சிக்கோங்க, மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஆரம்பித்த லைனை லூஸ் பண்ணணும், மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு திரும்ப கீழேருந்து பாருங்கள் அந்த உயரம் அப்படி மேலே தள்ளுனா அந்த முடிச்சியில் வந்து ஒரே ஒரு கேப் அந்த இடத்துல மட்டும் தெரியும், அந்த கேப்புக்குள்ளார இதை விடணும். பின்பக்கம் நம்ம மடித்து வச்சுருந்தோம்ல ரன்னிங் ஒயர் கட்டோடு இருந்தது, அதை அதுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஓட்டக்குள்ளார விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ திரும்ப இழுத்திங்கனாக்க அந்த முடிச்சு வந்து டைட்டாகிடும். இப்போ நம்ம முடித்த லைனோட ஒயர் வந்து அதில் போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அப்போ வந்து நமக்கு பிசுறு தெரியாமல் ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழேன்னு தெரியாமல் இருக்கும். நம்ம ஏணிப்படி முடிச்சு போடாமல் ஒரு கூட இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னா ஏணிப்படி முடிச்சு இல்லாமையும் போடலாம். இப்போ பாருங்கள் இழுத்துட்டு உள்பக்கம் அப்படி இழுத்துறணும், இழுத்துட்டால் அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் உள்பக்கம் இருக்கும். நம்ம சொருகிற அளவுக்கு விட்டுருந்ததை சொருகி விட்டுறணும். அப்படியே நீட்டமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் அப்படியே சொருகி விட்டுருங்க. போட்டுக்கிட்டு வந்ததுலையே வந்து இந்த லாஸ்ட்டு முடிச்சிருக்குல்ல அது தான் ஏணிப்படி முடிச்சு போட்டோம், அதுலேருந்து அப்படியே சொருகிட்டே வந்துடுங்க. இது வந்து ஆரம்பித்ததுலேருந்து சொருகிற அளவுக்கு விட்டோம்ல அந்த ஒயர், இது கட்டோடு இருக்கிறது இன்னும் அப்படியே பின்பக்கம் அப்படியே இருக்குது. கட்டோடு இருக்கிறது பாருங்கள் அப்படியே உள்பக்கம் அப்படி இருக்குது, அதை அப்படி மடித்து அடுத்த லைன் அந்த கேப்பில் கொண்டு வந்து அது பக்கத்தில் எந்த ஒயர் இருக்கோ அதை சுற்றி போடணும். போட்டாக்க இது ரெண்டாவது லைன் ஆரம்பித்தாச்சு. இதுக்கு பேர் தான் ஏணிப்படி முடிச்சின்னு சொல்கிறது, லேடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது பாருங்கள் அப்படியே வரிசையாக போட்டுட்டு வரணும், அது அப்படியே மடங்கி அப்படி மேலே வரும், அவ்வளவுதான். இது அப்படியே இந்தமாதிரி மூளை திருப்புறதுலாம் எதுவும் இல்லைங்க பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி மடங்கி இப்படி மேலே வரும், அந்த ஏணிப்படி முடித்து போட்டதுக்கப்புறம் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரும். இப்போது இதை அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இனிமேல் மூளை திருப்புறதெல்லாம் எந்த கஷ்டமும் எதுவுமே கிடையாது, வரிசையாக எந்த உயரையும் விடாமல் அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போடுங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு பாருங்கள் காமிக்கிறேன், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. திரும்பவும் ஒரு டைம் ஏணிப்படி முடிச்சு அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் போட்டுட்டு வந்துட்டேன், ரெண்டாவது லைனும் முடிச்சாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன், இப்படி மடித்து பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க, உள்பக்கமாக பிடிச்சிக்கணும். உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கிட்டு இப்போ ஆரம்பித்தது ரெண்டாவது லைன் ஆரம்பித்த லைன் அது, அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு திரும்ப கீழேருந்து பின்பக்கத்து உயரை மேலே தள்ளுனா இப்படி ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளார அதை விட்டுட்டு வெள்ளையை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அதுக்குள்ளார விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கனாக்க உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடுது, அதாவது ஆரம்பித்ததும் முடித்த லைனும் ஜாயிண்ட் ஆயிரும். உள்ளார பாருங்கள் அதை இழுத்தாக்க இப்படி சரியாக வந்துடும். இப்போ அதை மடக்கி இப்படி மேலே கொண்டு வந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். இப்போது மூணாவது லைன் அப்படியே ஆரம்பித்தாச்சு. அப்படியே அந்த பின்பக்கத்துலேருந்து அப்படி வளைச்சி மேலே கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே அப்படியே வரிசையாக இனிமேல் நீங்கள் மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மேலே போடலாம்.
உள்ளார சொருகிறதுக்கு நீங்கள் ஒரு விரல் அளவு அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஒயர்லையாவது சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கணும். அஞ்சு லைனில் சொருகிற அளவுக்கு அந்த அளவுக்கு போடுங்க. இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 20 லைன் போட்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இது வந்து ஹைட்டாக இருந்தால், நான் இப்போ கட் பண்ண ஒயர் அளவு இது சரியாக இருக்குது. உங்களுக்கு ஒயர் மொத்தமாக இருந்தால் எப்பயுமே 6 அடி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒயர் திக்னஸை பொறுத்து தான் இது மாறுபடும். இப்போ பாருங்கள், இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே அதை சொருகி விட்டுறணும். கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுருங்க. சைடு விட்டுறது மட்டும்தான் வெள்ளை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஆனால் அந்த 17 ஒயர் நம்ம 5 அடி கட் பண்ணோம்ல, அதெல்லாம் வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ எப்படி சொருகணும்னு காட்டுறேன். 1, 2, 3 மூணாவது லைனில் சொருகணும். அப்போ ஒரு லைன் நமக்கு மடங்கி வரும். மொத்தம் 19 லைன் தான் இருக்கும் நமக்கு வெளியே தெரியும். அந்த 20வது லைன் உள்ளார மடங்கிடும். 1, 2, 3 மூணாவது இதில் சொருகிட்டு அதை இழுத்து கீழே எவ்வளோ தூரம் உங்களால் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் அதை சொருகி விட்டுருங்க. நீட்டமாக அப்படியே சொருகி விட்டுறணும். இப்போ எல்லா பக்கமும் சொருகியாச்சு. சொருகினதுக்கு அப்புறம் கூட இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து லஞ்ச் பேஸ்கெட்டாகவும் கைப்பிடி மட்டும் போட்டு லஞ்ச் கூட மாதிரியும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படியே வச்சுட்டு கைப்பிடி போட்டுட்டாக்க நம்ம லஞ்செலாம் கொண்டு போகிற மாதிரி, டிஃபன் பாக்ஸ் வச்சு கொண்டு போகிற மாதிரி கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போது 1 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்துக்கு 3 ஒயர். நான் ஒரு பக்கம் பாருங்கள் அதை பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது லைனுக்கும் கீழே, அதாவது பேஸில் ஒரு லைனும் அடிபாகத்தில் ஒரு லைனும் அந்த நீட்டத்தில் 17 போட்டோம்ல அதில் ஒரு லைனும் எடுத்துக்கணும். அந்த மூளைங்க ரெண்டையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் உள்ளார ஒயர் சொருகி விட்டு ஒரு 4-5 நாட்டில் சொருகுங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கணும். அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே விடணும். இப்போ அந்த பக்கத்தில் இருந்து இங்கே பாருங்கள் இப்படி ஆப்போசிட்டில் விட்டுட்டு நேர் ஹோல்ஸில் விடுறேன். இப்போ இந்த ஹோல்ஸில் விட்டுட்டதுனால, நேர் ஹோல்ஸில் விட்டுட்டு இப்போ ஓட்டையில் விட்டதுனால இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி ஓட்டையில் விட்டு அதுக்கு நேராக அந்தாண்ட ஓட்டையில் எடுத்துடுறோம். இதே மாதிரியே நல்லா இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரி கட்டினாக்க ஒரு பெண்டாக வந்துடும். நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற ஹேண்ட்பேக்லாம் மேலே கொஞ்சம் குறுகி வரும்ல, குறுகலாக இருக்கும். அந்த மாதிரி வரத்துக்காக இந்த மாதிரி கட்டுறது. இதை கட்டிட்டு சொருகி விட்டுறணும். இந்த ஒரு பேஸுக்கு ஒரு சைடுக்கே 3 சொன்னேன்ல, இந்த பக்கம் 1, அதே மாதிரி இந்தாண்ட சைடுக்கும் 1 கட்டிடுங்க. மீதி சொருகிருங்க. இந்த மாதிரி பாருங்கள் கட்டிட்டு இன்னொரு சைடு செய்கிறேன். அதுலேயே அந்த அப்புறம் நடுப்புற ஒரு டைம் செய்யணும். இதெல்லாம் வெளிப்பக்கம் இறுக்கி பிடிச்ச மாதிரி சென்டரில் வந்து 5-5 லைன் விட்டுக்கோங்க. பாருங்கள் 5 லைன் விட்டுக்கணும். மொத்தம் 10 பேஸ் போட்டோம், அதனால் 5 எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் 4-4 விட்டுட்டோம்னா அப்புறம் நடுவில் 2 லைனை சேர்த்து இந்த மாதிரி கட்ட வேண்டியது வரும். உள்பக்கமாக அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அந்த ரெண்டையும் 4 விட்டுட்டு 5, 6வது லைனு அதை ரெண்டையும் சேர்த்து நான் அந்த இப்போ கட்டின மாதிரி அது மாதிரியே கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டாக்க பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ மேலே 1.5 அடி அந்த மாதிரி ஒயர், ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஷார்ப்பு பண்ணிக்கோங்க. சென்டர் பார்த்து எண்ணிக்கோங்க. மொத்தம் 17 லைனு. அப்போ 8-8 இந்த பக்கம், 8 அந்த பக்கம், 8 விட்டுட்டு அந்த நடு லைனை எடுத்துக்கோங்க. நடு லைனில் நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள், க்ளோஸாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஒயர் சொருகிறத வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லாக்கு வேண்டாம் அப்படின்னா, நம்ம சேனலில் வேறு மாதிரி கைப்பிடி லாக்கும் போட்டிருக்கேன். சின்னதாக லாக்கு பூவெலாம் போட்டு போட்டிருப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு அந்த மாதிரி இது கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது மாதிரி சொருகி பாருங்கள், எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நம்ம இனிமேல் கூட போய் போடும்போது அந்த ஒருவேளை இந்த கிராஸ்கட் கூட அந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஒயர் ரொம்ப நீட்டமாக இருக்கும். ஒரு சில ஒயருங்க பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக ஆகிடும், நம்ம ஹைட்டு போட முடியாது. அந்த மாதிரி கூடைகள் பின்னிக்கிட்டே வரும்போது ஒருவேளை ஹைட்டு பத்தலை அப்படின்னாலும்
நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஹைட்டு ஏற்றுறதுக்கு அதே கலர் ஒயர் போட்டிங்கன்னா தெரியாது. நான் எப்படி சொருகிறேனோ பாருங்கள், அந்த பூ எப்படி போகுதோ அதே திசையிலையே நீங்கள் சொருகுனீங்கன்னா பாருங்கள் தெரியவே தெரியாது. இதே மாதிரி பாருங்கள், நான் சொருகினது தெரியல பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் சொருகிக்கோங்க. ஒரு மூணு மட்டும் நான் சொருகி போடுறேன், உங்களுக்கு அஞ்சு லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நாலு லைன் போட்டுக்கலாம், வந்து அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருந்தால் போதும், இந்த கூட சின்னது தானே, அதனால் சின்னதாக ஒரு மூணு மட்டும் போடுறேன். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி போடுங்க. அந்த மூணு மட்டும் சொருகிக்கோங்க, இந்தாண்ட ஒன்று அந்தாண்ட ஒன்று நான் சொருகின மாதிரி சொருகிட்டு கொஞ்சம் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டு இதை கட் பண்ணி விட்டுறணும். கொஞ்சமாக விட்டு கட் பண்ணுங்கள், இவ்வளோ தூரம் விட தேவையில்லை, நான் இப்போ காட்டுறதுக்கு அப்படி பண்ணினேன், ஏன்னா கை விட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரியே பத்து லைன் போடுங்க, போட்டுட்டு சொருகிறத காட்டுறேன். பத்து லைன் போட்டுட்டேன் நான், போட்டுட்டு அதை அப்படியே சொருகி விடணும். சைடில் இருக்கிறது பாருங்கள், நீங்கள் போட்ட முடிச்சிலேயே சொருகுனீங்கன்னா பிஞ்சிரும், பிரிஞ்சு வந்துடும் அந்த முடிச்சு, அதனால் ரெண்டாவதுலேருந்து சொருகுங்க. இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டு சொருக வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், அந்தாண்ட போட்டதுலேயே சொருகாமல் அந்த நடு லைன்லேயும் அடுத்த லைன்லேயும் சொருகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அந்த சைடிலிருந்தும் இந்த பக்கம் சொருகிட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த பக்கமாக கூட எப்படி இந்த பொசிஷனில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு, அதில் வந்து ரெண்டாவது இதில் சொருகிறது ஈஸி, அந்த நடுப்புற சொருகிறது ஈஸியாக இருக்கும். அந்த லாஸ்ட்லேயும் ஒரு டைம் சொருகி விட்டுருங்க, அதை பாருங்கள் கொஞ்சம் அந்த ஏற்கனவே சொருகினது அப்படி கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அந்த கேப்பில் அப்படி சொருகி விட்டுருங்க. ஏன்னா இது வந்து இருக்கிறதே மூணு லைன் தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அஞ்சாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்கு. நான் இது சின்ன கூட தானேன்ட்டு போட்டுட்டேன், நீங்கள் இந்த சொருகுனேல மூணு ஒயர், அதுக்கு பதிலாக நீங்கள் அஞ்சு சொருகிக்கிட்டிங்கன்னா அஞ்சு லைனாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க ஐடியாவை பொறுத்தது. இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விடணும். அதே மாதிரி மேலே இருக்கிறத பாருங்கள், அப்படி நீட்டமாக அடுத்த லைனில் சொருகணும். ஏற்கனவே நம்ம சொருகியிருக்கிறோம்ல, அதில் பாருங்கள் அப்படி உள்பக்கமாக நல்லா உள்பக்கத்துலேருந்து அப்படி நீட்டமாக சொருகி விட்டுறணும், அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்காக. இது வந்து மேக்னெட்டிக் லாக்கு, இது அமேசானில் நான் வாங்கினது. இது பாருங்கள் எப்படி சொருகிட்டு அதை கட் பண்ணியிருக்கேன், அதை தான் காமித்தேன். இது வந்து அப்படியே மேக்னெட்டிக், அப்படியே காந்த மாதிரி ஒட்டிக்கும். அதை வந்து அமுத்தி விடணும் ஃபஸ்ட்டு கூடையில். நம்ம இந்த பாருங்கள், ஒரு பக்கம் ஓட்டையாகவும் ஒரு பக்கம் எம்போசிங்காகவும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம கூடைக்கு அடியில் குமிழ்லாம் வைப்போம்ல, அது மாதிரி தான். இது நம்ம பக்கத்தில் கடைங்களில் கேட்டு பாருங்கள், கிடைச்சா பாருங்கள், இல்லைனா அமேசானில் இருக்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன், நமக்கு இங்கே கிடைக்கல. இது ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த கேப்பில் வச்சு அப்படியே அமுத்தி விட்டணும். அதுக்கு நேராக கீழே இன்னொரு பட்டனை வச்சுக்கணும், அவ்வளோதான், ரெண்டும் லாக் ஆகிறதுக்கு. இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நான் அந்த சைடில் காட்டுறேன் பாருங்கள், அது மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பூக்கள்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் இல்லையா, அதனால் அது தேவைன்னா அதையும் பார்த்து போட்டுக்கோங்க. அந்த பூவை வந்து சும்மா அழகுக்காக இது வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வச்சுக்கலாம். இந்த இதுலையே சொருகினாலும் சரி, இல்லை நீங்கள் கூடையில் சொருகிட்டால் கூட அழகாக இருக்கும். நான் இது சும்மா அந்த கைப்பிடி மேலேயே சொருகி பார்த்தேன், நீங்கள் அதுக்கு வேணான்னா கீழே கூட சொருகிக்கலாம், அதை அப்படியே விட்டுட்டு. இப்போ கைப்பிடி போடுறதுக்கு பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. கைப்பிடிக்கு நான் வந்து அஞ்சு ஒயர் கைப்பிடி தான் போடுறேன், அஞ்சரை அடியில் அஞ்சு ஒயர் எடுத்துக்கிட்டு, அது கொஞ்சம் பார்க்க அழகாக தெரியும், கொஞ்சம் மொத்தமாக தெரியும்ல, அதனால் அஞ்சு ஒயர் கைப்பிடி போடுறேன். அந்த நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற பேக், லெதர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் மொத்தமாக தானே இருக்கும், அதனால் ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் அஞ்சு ஒயரையும் இப்படி பள்ளமாக வச்சுக்கிட்டு, அந்த லாஸ்ட்டு அந்த கட்டின லைன் இல்லாமல் அது பக்கத்து லைனை விட்டுருங்க, விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லைனையும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், பள்ளம் பகுதி உள்ளாரையும் வளவள பகுதி மேலேயும் இருக்கணும், இப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி விடுங்க. அப்படி விட்டு ஒயர் விலகிடக்கூடாது, ரெண்டு பக்கத்து நுனி பகுதியும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த ஒயருங்களை கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இது பாருங்கள் இப்படி வளவளன்னு இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளி விட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அந்த ரெண்டு பக்கம் எட்ஜும் கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம். உள் பக்கத்துலேருந்து ஒயர் பாருங்கள், ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே, இந்த பக்கம் ஒயர் மேலே இருந்ததுனால அந்த ஒயர் அடியில் எடுத்தேன், இந்த பக்கம் ஏற்கனவே கீழே இருக்கிறதுனால மேலே எடுத்தேன். இதை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும் நான் சொல்கிறத விட. எப்படி நான் வைக்கிறேங்கிறத கவனமாக பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வைங்க. ஏற்கனவே ஒரு ஒயர் வந்து மேலே இருந்துச்சுன்னா அடுத்த ஒயரை கீழே மேலே கீழே மேலேன்னு வைக்கணும். இப்போ இது கீழே மேலே அப்படி வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், கீழே. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே,
ஏற்கனவே இருக்கிற ஒயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி பார்க்கணும். இப்போ ஏற்கனவே இது அடியில் இருந்ததுனால இந்த ஒயரை பாருங்கள் இப்படி மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு கீழே மேலே கீழே கையில் இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு ஒயர் இருக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி வச்சு கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. இப்படி கட்டில்லாம் நமக்கு இருக்கும்ல அந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தாங்க, இதை கரெக்டாக போட்டுருங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன். சரி, தனி கைப்பிடி சேனலை தனியாக ஒரு வீடியோ வேண்டான்ட்டு இதுலேயே போட்டுட்டேன். நம்மளை பார்த்துருக்கிற ஒயர் எந்த ரெண்டாவது ஒயர் மேலே தூக்கிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு எதிர்பக்கத்து ஒயரை எடுத்துகிட்டு அடி வழியாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு நாலாவது ஒயர் அமுக்கிறேன். மூணாவது ஒயருக்கும் கீழே, ரெண்டாவது ஒயருக்கும் மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஒரு தடவை வலது கை பக்கம்னா ஒரு தடவை இடது கை பக்கம். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை பின்னும்போது இப்படி இப்படி இழுத்து விட்டுக்கோங்க டைட்டாக. அப்போ தான் வந்து லூஸாக இல்லாமல் பிசுறு இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ரைட் சைடு வலது கை பக்கம் உள்ளதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு நாலாவது ஒயரை அமுக்கிறேன். நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து நாலு அமுத்தணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த பக்கம் இப்போ கொண்டு வந்துட்டேன். நாலு அமுத்துறோம் பாருங்கள், ரெண்டுக்கும் கேப்பில், நாலுக்கும் அஞ்சுக்கும் கேப்பில் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வர வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அந்த கூடையில் வந்து இப்போ நம்ம கட்டுற வரைக்கும் அந்த எட்ஜு நுனிப்பகுதி வரும்போது அது கூடையோடு சேர்த்து ஒரு டைம் கட்ட போகிறோம். அது வந்து அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அதில் விட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி பின்னிட்டு வாங்க. அப்போ மட்டும் இப்படி இப்படி எடுத்து விடுங்க. மேலே பின்னும்போதெல்லாம் ரொம்ப இப்படி எடுக்க வேண்டியது இருக்காது. ஃபஸ்ட்டு ஆரம்பம் பின்னும்போது மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி ஒயரை அடிப்பக்கமாக கொடுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த ஒயர் கேப்பில் கொண்டு வரணும். நாலுக்கும் அஞ்சுக்கும் கேப்பில் கொண்டு வந்து நாலு அமுத்தணும். இதுவும் அதே தான், ஒன்று மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த மேலே ஒரு நம்ம மடித்து சொருகிட்டு ஃபஸ்ட்டு லைன் கேப் தெரியும் பாருங்கள், அந்த கேப்பில் விடுங்க. அந்த எந்த ஒயர் சொருகுனமோ அதுக்கு நேராக இருக்கிற கேப்பில் சொருகிட்டு அந்த பக்கம் கேப்பில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதாவது அடியில் விடுறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு பண்ணுறோம். அப்போ கூடையோடு சேர்ந்து கட்டின மாதிரி இருக்கும். கைப்பிடி வந்து வளைஞ்சி கீழே விழாத இருக்கும். இப்போ இந்த கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுத்துருங்க. அதே ஹோல்ஸில் இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் எந்த ஹோல்ஸில் விட்டோமோ அதே ஓட்டையில் விட்டு எடுங்க. எடுக்கும்போது பாருங்கள், ஒயர் திரும்பிக்காமல் பிறண்டு விழாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக சமமாக இருக்கிற மாதிரி வளவளன்னு உள்ளாரையும் தொட்டு பார்த்துக்கோங்க. மடங்கி வெளியில் வந்துடக்கூடாது. லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு தான் நம்ம அதை பாருங்கள் எடுக்கணும். எடுத்து பண்ணணும். இப்படி அமுத்தி இறுக்கிக்கோங்க, நல்லா இறுக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கேப்பு விழாமல் தெரியவே தெரியாது நம்ம கட்டியிருக்கிறதே. பாருங்கள், நல்லா இழுக்கிறேன். அப்படி இழுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு நாலாவது ஒயரை அமுக்கிறேன். அமுத்திட்டு மூணாவது ஒயருக்கும் கீழே, ரெண்டாவது ஒயருக்கு மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே. இப்போது ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி விட்டாச்சு இல்லை. இப்போ இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் சும்மா கூடையில் இல்லாமல் அடிப்பக்கமாக விட்டு பின்னிக்கிட்டே வரணும். பின்னிக்கிட்டே வந்துட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி கட்டுங்க. அந்த பக்கம் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி கட்டணும். கட்டிட்டு வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம், இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நார்மலாக எப்படி பின்னுவோமோ அந்த மாதிரி பின்னிட்டு வாங்க. ஒரு தடவை மட்டும் அந்த ஓட்டையில் விட்டு பின்னணும். அதுக்கப்புறமெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு கீழே அடி வழியாக விட்டு விட்டு அதை பின்னிட்டு வந்து அந்த இதுக்கு நேராக வர வரைக்கும் பின்னிட்டு வரணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், ரொம்ப லேட்டாகுது, அதனால் வேகமாக இது காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நிறைய விதமான கூடைகள் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ போட்டு பாருங்கள். சின்னது பெருசு எல்லாமே இருக்குது, போட்டு காமிக்கிறேன். நிறைய நம்ம சேனலில் இன்னமும் நிறைய இருக்குது பாருங்கள். லஞ்ச் கூடைகள் மூடி போட்ட மாதிரிலாம் இருக்குது. இது சும்மா ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு ஐடியாவுக்கு, பர்ஸ் மாதிரிலாம் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பர்ஸு ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிக்கிறது, ஸ்லிங் பேக் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். சும்மா ஃபோன் போட்டு நம்ம வாக்கிங் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறது, ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். எது உங்களுக்கு தேவைப்படுதோ பாருங்கள். ஃபோட்டோவுக்கு மாலை கூட பின்னி போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு மாலை கூட போட்டிருக்கேன். ஒரு முடிச்சு போட்டுருங்க, சமமாக எல்லாத்தையும் வளவள பகுதி தெரிகிற மாதிரி சமமாக வச்சு முடிச்சு போட்டு உள்ளார ரொம்ப மொத்தமாக தெரியக்கூடாது. முன்னாடி எப்படி நம்ம சொருகணுமோ பாருங்கள், கீழே வரைக்கும் சொருகி விட்டுருங்க. அதை
ஒரு முடிச்சு போட்டுட்டு கீழே வரைக்கும் நான் சொருகி விட்டுட்டேன். இதே மாதிரி அடுத்த பக்கமும் கைப்பிடி போடுங்க, போட்டுட்டேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.